என்றால் மீனவர்களுக்கு மட்டும் தெரிந்த மொழி. முன்னைய காலத்தில் இலங்கையை சூழ உள்ள மீனவர்களின் வரப்பிரசாதம் இந்த கூரி என்கின்ற வெளிச்ச வீடுகள். வடக்கு கிழக்காக தலைமன்னார் நெடுந்தீவு தொடக்கம், அம்பாறை காலி வரை இந்த கலங்கரை விளக்கம் நீண்டிருந்தமை அவ்வப்பகுதி வாழ் மக்களுக்கு தெரியும். கரையோர வாழ்வுக்கும் சாவுக்கும் உத்தரவாதம் தரும் வெளிச்சம். ஒரு காலத்தில் கரையோரங்களில் நீண்டு நிலைத்திருந்த இந்த வெளிச்சம் இப்போது சிலது வெளிச்சமின்றியும் அழிந்தும் போய்விட மிஞ்சி நிற்பது சிலதான். அவை நம்பிய மனிதர்க்கு எப்போதும் ஊறு செய்ததில்லை. இதுவும் ஒரு கோரி. இது இலங்கை அரசினால் கட்டப்பட்ட கோபுரம். சந்திரிக்க குமாரதுங்க காலத்தில் அஷ்ரப் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. இது ஒலுவில் கிராமத்தில் நிமிர்ந்து நிற்கிறது. நாங்களும் அங்கேதான் நிற்கிறோம். மாவட்டத்தில் அட்டாளை சேனை பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமம், இல்லை பட்டணம், இல்லை அது இன்னும் இன்னும் வளர்ந்து கொண்டே போகிறது. இங்கு மீன்பிடி முக்கியமான தொழில். அடுத்தது விவசாயம், அதற்கு அடுத்து கைத்தொழில்கள். நெய்தல் நிலம் எப்போதுமே அழகுதான். கடல் அழகு, கரை அழகு, வயல் அழகு, வாழ்வும் அழகு. ஆழமான ஆவேசமான கடல், யாழ்ப்பாண கண்ட மேடைகளில் பெருகும் மீன்கள் தங்கி வாழவும் மீனவர் வாழ்வை செழிப்பாக்கவும் உகந்த கடல் கிழக்கு கடல் தான். இங்கு மீன் விற்பனவு கூரை முறையிலும் விற்கப்படுகிறது. கொஞ்சம் விலையும் அதிகம்தான். இங்கு கடல் தொழில் என்பது பாட்டன் கூட்டன் காலத்து பழைய தொழில் முறையே. பெரிய தோணிகள், சிறிய குல்லாக்கள் என்பவற்றோடு பைபர் பிளாஸ்டிக் படகுகள். அந்த கடலின் ஆவேசத்தை தாங்கக்கூடியவை இந்த தோணிகள் தான். கடலின் ஓங்காரத்தில் நொறுங்கி போகும் சில வேளைகளில் பழமையா கடல் அடிச்சுதான் இருக்கிற சீசன் அடிக்கும். இப்ப இந்த வராய் வந்ததுக்கு பிறகு பழச்சி கல் இருக்கிற காரணத்துல முன்ன இப்போ இதுல தள்ளின தோணி கல்மெனைக்கு போனாலும் எந்த கல் இல்லாம நம்மள டிஃபரன்ஸ் பண்றோம். இதுல இருந்து அக்கறை பத்துக்கு போனாலும் எந்த பிரச்சனை இப்ப பயமா இருக்கு. தவிர ஏன்னா தள்ளின உன தாண்டா ஆக்கள் கரையேறுமா பொருள் கரையேறுமாங்கிறது நிலப்பாடு. அப்படிதான் என்ன போன மாசம் அடிக்கிற தோணி இதே மாதிரி தோணி உடஞ்சி. கரைவலை, படுப்பு வலை, மாயவலை, முரல் வலை இன்னும் பழைய முறையிலிருந்து விலகாத மக்கள். இது 60% முஸ்லீம்களையும் 20% தமிழர்களையும் கொண்ட கரையோரம். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த ஊரில் உள்ள மக்கள் ஒரு
60 ஒரு 10,000 முஸ்லீம்கள் இருக்கு. அதில் ஒரு 1,000-1,500 தமிழ் மக்களும் இருக்கு. அப்படி இருக்கிற நேரம் ஒரு சில தமிழ் மக்களும் சேர்ந்து இந்த கடத்தொழிலை செய்கிறாங்க. நாங்கள் என்னை பொறுத்தவரையில் நானும் கடமுறையான கடத்தொழிலாளி தான். எனக்கு இப்போ இந்த தோணி வேலை இருக்கு. இங்கே முஸ்லீம்களோடு தமிழர்களும் சேர்ந்து தொழில் செய்கின்றார்கள். கடற்கரை பிரதேசத்தில் சின்ன சின்ன கடைகள் ஓரிரண்டு, உணவு கடை, விகினமில்லாத உணவு, சாப்பாட்டு வகைகளில் வண்டப்பம், பாலப்பம், மீன் சொதியோல் இடியப்பம் என்று ஊரின் சிறப்பான உணவு வகைகள். இப்போ வந்துக்கிட்டு ஒலிவில், இது ஏற்கனவே நாங்கள் இந்த அக்கறையெல்லாம் சொல்கிறேன், ஒலிவில் வேறு அக்கறை வேறு மாதிரி இல்லை, ஆனால் ஒரு டிவிஷன் ஒன்று ஒலிவில் தான். ஆக இது ஏற்கனவே இருந்தால் முதலாக குறிச்சொல்லாம். இப்போ டிவிஷன் 4, இது ஏற்கனவே பெரிய காடாக இருந்த பகுதி. இல்லை கடை வைக்கிற நேரம் 1982 இதில் கடை வைக்கிற நேரம் காடாகத்தான் இருந்து, இந்த ரோட்டு மிஞ்சால வீடே இல்லை. இப்படி காட்டு ஏரியா வரைக்கும் காடு வெட்டி தான் கடை வச்சு இந்த கடை கட்டி கிட்டத்தட்ட 35 வருஷம். 35 வருஷத்துக்கு பிறகு 35 வருஷத்துக்கு இது வரைக்கும் இந்த கடை தொழில் தான் செய்கிறேன். நான் கவர்மெண்ட்டாக உழைக்கிறேன், பெருசாக உழைப்பு இல்லை. பிள்ளைகளை 2-3 பிள்ளைகளை படிப்பிச்சிருக்கேன், அவங்களுக்கு அரசாங்க தொழில் வாய்ப்பு கிடைச்சிருக்குது, எங்களை வாழ்க்கையை நடத்திக்கிருக்கிறோம், இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன வீடுகளை கட்டியிருக்கிறோம், பெரிய வாகனங்களோ அதை இது நாங்கள் கொண்டு வாங்கல. அப்படி உழைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லையா கடையில்? வரலாற்றில் 1500 பின் போர்த்துகீசர் வர்த்தகம் செய்த ஊர், பாய்மர கப்பல்களும் தங்கி நின்று போன ஊர், வழிகாட்ட வெளிச்ச வீடு அவர்களின் தூரதேச வர்த்தகத்துக்கு உதவியதும், அவர்கள் எங்கள் இயற்கை சீதனங்களை எங்கள் வைரங்களை அள்ளி போகவும் காரணமாக இருந்ததும் இந்த வெளிச்ச வீடுகள் தான். அவர்கள்தான் இந்த வெளிச்ச வீடுகளை கட்டி அதன் வெளிச்சத்தில் வர்த்தகம் செய்தவர்கள். ஒருபுறம் கடல் நீலம் பூத்தால் மறுபுறம் வயல்கள் பச்சை போர்க்கும். வறிய மக்களே அதிகம். பழைய தொழில் முறைகள், செங்கல் கட்டடங்கள் இன்னும் இயந்திரமயமாக்கப்படாத வாழ்க்கை, சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள், பெரிதாய் ஒரு பல்கலைக்கழகம், கல்வி சிறப்பு ஊரில். சுனாமியும் இங்கு சூறையாடி கரையோரம் நீண்டிருந்த வாய்க்கால்களில் நீரேறி சேதங்கள் மட்டுப்படுத்தப்பட்டன. ஆற்றுப்படுத்த கலைஞர்களின் மரணம் பற்றிய பாடல், சந்தை மடம் சிலர் வருவோரும் போவோரும் தங்கும் இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம், புதிய இடம் உலகம் இறைவன் சந்தை மடம், சிலர் வருவோரும் போவோரும் தங்கும் இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம், நமக்கு சொந்த இடம், அங்கே இருக்குது வேறு புதிய இடம், புதிய இடம். அட்டகாசமாக தென்னை மரங்கள், ஆனாலும் கடல் அரிப்பில் பல 100 தென்னை மரங்கள் அழிந்து போயின. இன்னும் தென்னையை நம்பிய கைவிடப்படாத கைத்தொழில்கள்,
கிடுகு மின்னுதல், ஜனநாயக சமுத்திரத்திலிருந்து பாய்ந்தோடி வரும் நீர், ஒலிவில் முகத்துவாரத்தில் கடலில் கலக்கிறது. அங்கே கடற்கரையோரம் பன் பாயிழைப்பு, தொழிலுக்கு வரப்பிரசாதம், அதுவும் அழியும் நிலை. கலட்டி போட்டு பானையில் போட்டு கலர் போட்டு காய்ச்சிருக்கோம். காய்ச்சின பிறகு காயை போட்டு போய் பிறகு எடுத்து அரைச்சி பருத்தி மண்ணுக்கு அரைக்கிறோம். அதை அரைச்சி தனி தொலைக்கிறோம். இந்த முழு பண்ணை அரைக்கிறேன், இப்படி அரைக்கிறேன். சில நேரம் 650 ரூபா படிக்கும் கொடுக்கல, 700 ரூபா தான் பாய் போகுது. இப்போ சரியா வழிமாறாக்கள் 700 ரூபாய்க்கு வாங்குவாங்க, வியாபாரிமா இருக்கு 600 ரூபாய் தான் கொடுக்க. ஒரு நாளைக்கு பின்னையில 3-4 நாளையில ஒரு பாய் முடிக்கல. பூச்சியும் தொழில், செங்கற் சூளை, மிக்சர் செய்யும் தொழில் என நிறைய கைத்தொழில்கள். நாட்டார் பாடல் இன்னும் பிரபலம். தேமாளைக்கு என்றே உடம்பெல்லாம் கடுகுதிரி, ஒத்தடமானாய் நீருந்தா நான் ஊட்டோட தங்கிருவே. பத்தாத பழம் நெருப்பில் பகலெல்லாம் காஞ்சிருக்கே, எத்தாம வந்து என்ன இணக்கியுட்டு போவேண்டி. கட்டா கருவாடும் கணக்கான முருங்கம்பிஞ்சும் தட்டு மோளை காணோம் காய்ச்ச, இது தரமான கூதலடி. ஒத்தாப்பில் நீ இருக்க ஒரு கழிச்சி நான் பாடுக்க, மத்தாப்பு ஒஞ்சிருப்பில் என்ற மனன் நிறஞ்சி போகுமடி. திண்டாத்த கிட்டாத தேங்கோழல போலேரிக்காய்,
மண்டாடி ஜாகுறனே கொஞ்சம் மனமேறங்கே மாட்டாயா. பாரம்பரிய மெட்டு, இந்த மெட்டுக்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான மெட்டுக்கள் இருக்கு. நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மெட்டுக்களில் பாடியிருக்கிறேன். இந்த பாடல்கள் அக்கரப்பத்துக்கு என்று சொல்லி வளமையாக ஒரு தொன்மை தொட்டே காலங்களாக ஒரு மெட்டு இருந்து வருகிறது. ஒரு சில மெட்டுக்கள் இருக்குது, அந்த மெட்டை பாவிச்சு ஆனால் புதிய பாடலாக நான் ஆக்கி வந்திருக்கிறேன். ஆனால் மெட்டுக்கள் எல்லாமே ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற வகையில், ஒவ்வொரு பிரதேசத்துக்கு ஏற்ற வகையில் அந்த மெட்டுக்களை மாற்றி படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாடல்களை அமைந்திருக்கிறேன். உதாரணமாக மலையகத்து மக்கள் பாடும் போது இப்படி பாடுவார்கள். இப்படி என்றால், ஒத்தே மாளகி என்றே உடம்பெல்லாம் கடுக்குதிரி, ஒத்தேடமா நீ இருந்தா நான் நூட்டோட தங்கிடுவேன் அப்படி. ஆக எந்த மெட்டுக்கும் பாடக்கூடிய அளவுக்கு, கிராமிய மெட்டுக்கள்ல பாடக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டு பாடல்கள் பாடக்கூடிய மெட்டுக்கு இந்த நாட்டு கவிகளை நான் உருவாக்கி வைத்திருக்க. நான் வெவ்வேறு மெட்டுக்களில் பாடக்கூடியதாக அளவுக்கு என்றால், ஒத்த மழைக்கு என்றே உடம்பெல்லாம் கடுக்குதிரி, ஒத்த மழைக்கு என்றே உடம்பெல்லாம் கடுக்குதிரி, ஒத்தடமான இருந்தா நான் நூட்டோட தங்கிருவேன், ஒத்த மழைக்கு என்றே உடம்பெல்லாம் கடுக்குதிரி, பத்தாத பழ நெருப்பில் பகலெல்லாம் காஞ்சிருக்கேன், பத்தாத பழ நெருப்பில் பகலெல்லாம் காஞ்சிருக்கேன், எத்தாம வந்து என்னை இணக்கி விட்டு போவேண்டி, எத்தாம வந்து என்னை இணக்கி விட்டு போவேண்டி, ஒத்த மழைக்கு என்றே உடம்பெல்லாம் கடுக்குதிரி, ஒத்தடமானி இருந்தா நான் நூட்டோட தங்கிருவே, ஒத்த மழைக்கு என்றே உடம்பெல்லாம் கடுக்குதிரி, கட்டாகாருவாடும் கணகான முருங்கம்பிஞ்சும் தட்டு மோளை காணோம் காச்சே இது தரமான கூதலடி, கட்டாகாருவாடும் கணகான முருங்கம்பிஞ்சும் தட்டு மோளை காணோம் காச்சே இது தரமான கூதலடி, ஒத்தாப்பில் நீரிக்கே ஒரு கழிச்சி நான் பாடுக்கே, மத்தாப்பூஞ்சிருப்பில் என்ற மன நெறஞ்சி போகும்படி, திண்டாத கிட்டாத தேங்குள்ள போலரிக்காய், மண்டாடி சாகுறனே கொஞ்சம் மனமேறங்க மாட்டாயா, தன்னானே தனானே தன்னானே தனானே தன்னானே தானானே தன்ன தானா நானா தன்னானே. சிறநாயக்க சமுத்திரம் கலக்கும் முகத்துவாரம், கடல் அலைகளின் வேகத்தால் அடைத்து போக மனித கழிவுகளாலும் குப்பை குளங்களாலும் நிரம்பி நிற்கும் முகத்துவாரம், மீன்பிடிக்க கூட வசதியில்லை. ஒலிவிலுக்கு ஒரு துறைமுகம் அரசால் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு எந்த பிரயோசனமும் அந்த மக்களுக்கு இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. பொருங்க ஆபர் கட்டப்பட்டிருக்கு, எங்க மக்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கிருக்க, ஆபர்ல என்னிருக்க ஒன்றும் இல்ல, அங்க ஒரு கடை கப்பலும் இல்ல ஒன்றும் இல்ல, அதை மூன்ற நிலையில் இருக்கு. இதை ஒரு வர்த்தக நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் மக்களும் பயனடையலாம். ஒலிவில் அழகான கடற்கரையை கொண்ட ஒரு கிராமம் தான், ஆனாலும் ஆபத்தையும் கொண்டிருக்கிறது. துயரம் என்னவென்றால், மீனவர்களின் வீடுகளை காணி நிலங்களை அள்ளிப்போக காத்திருக்கிறது கடல். உதாரணத்துக்கு தென்னந்தோட்டம் இருக்கிறார்கள், இப்ப உள்ளுக்குள்ள சில குறிப்பிட்டார்களுக்கு இந்த கடற்கரையில் இருந்த தென்னந்தோட்டமே இல்லாமல் போயிட்டு,
அப்படி போட்டாங்களும் மட்டும்தான். ஏழை மக்களுக்கு இது ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்வாதாரத்தம் வந்து நானந்தம் மக்கள் கடலுக்கு போய் வந்து 500,000 எழுந்து எடுத்தாங்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கடல் வளர்த்து கடலை நம்பி வாழ்ந்த மக்கள் தான் ஒழிய வேறு இந்த ஊரில் ஒரு வரிவாய் இல்லாத ஒரு ஊராக தான் இந்த மக்களுக்கு. 50-60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் எங்களை இந்த கரை வந்து இப்போ இருந்த கடை இடம் இடம் அப்படிதான் இருந்து இந்த பிறகு அதாவது இந்த ஆபர் வந்து இந்த கரைக்கு வந்து இந்த ஒலிவிலைக்கு அமைக்கப்பட்டதால் இந்த ஆபர் வந்ததால் இயற்கை அனர்த்தம் இல்லது ஆபர் வந்ததால்தான் இந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது. கையில் காணி உறுதியை வைத்துக் கொண்டு காணியை காணவில்லை என்று பலர் 500-600 மீட்டர் எடுபாட்டுறது. இதில் என்ன நாம் இருக்க இடம்னா தென்னந்தோட்டம், அதாவது காணி உரிமையாள். இதில் வந்து உறுதி பத்திரமா இருக்கே ஒழிய காணி இல்லை, காணி ஆறுகிட்டையும் ஒத்துக்கிட்டையும் காணி இல்லை. அதுபோல் இந்த வாடிகள் இந்த கரக்கடைக்காரர்கள் வாடிகள் நிறைய இருந்து வாடிகள் இன்று வரைக்கும் இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் வாடி இல்லை தென்னந்தோட்டம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இந்த ஆறு இருந்து இந்த கரையை தள்ளி ஆறு இருந்து ஆறையும் மூடி கடல் இப்போ கடலில் போனால் ஊருக்குள்ளாகும். முன்னைய நாட்களில் கடல் அரிப்பு இப்படி இல்லை என்று பலர் கூற கேட்கலாம். கடலில் கற்களை கொண்டு சென்று அணை கட்டியும் மேலும் மேலும் ஊருக்குள் நுழையும் கடல். இன்னும் ஒரு தலைமுறை கடந்து போக ஒலிவில் என்று ஒரு கிராமம் இருக்குமோ என்னவோ.